Bye. Mm -hmm. சினிமா அப்படின்ற தாக்கம் யூடியூபே மாற்றிருக்குங்க தமிழ் யூடியூப் சமூகத்தில் சினிமா பற்றி பேசுகிற எவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு இயக்குனர் உலகத்தில் அதாவது தமிழ் படம் எடுக்கிறதா இருந்தால் எந்த கதை சொன்னாலும் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை ஓப்பன் பண்ணால் ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறதுல இன்றைக்கி ஏதோ ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எவ்வளோவோ கதைகள் இருக்குது கதைகள் மூலமாக கதாபாத்திரங்கள் இருக்குது அவங்க பேசுகிற வசனம் வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது ஒரு கவுண்டமணி வசமோ ஒரு வடிவேல வசனமோ ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாரோட பன்ஸ்டேலாகோ இல்லை கமல்சா அப்படின்னு அழகுதோ இப்படி எவ்வளோவோ விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு சினிமாவோட இம்பாக்ட் அப்படி அப்படி சினிமாவில் வந்து நம்ம என்டர்டெயின் ஆகிறோன்றது ஒரு பக்கம் இருக்க வாட் ஆர் த ட்ரெண்ட்ஸ் தட் காட் ஆன் வித் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு ஓபன் பண்ணால் பார்க்க போறோம் அதாவது சினிமாவில் பார்த்த சில விஷயங்களை டெய்லி லைஃப்பில் நம்மளோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம மாற்றிருக்கோம் அப்படி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்கிறது கொஞ்சம் தான் இருந்தாலும் சுகன்யா மம்மியோட ஹெல்ப்பில் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும் அது வந்து சினிமாவில் வந்து நம்ம பார்ப்போம் அது வந்து டெய்லி லைஃப்லேயும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அதில் வந்து ஒரு பிரபுதேவா போட்ட பேக்கி பேண்ட்லேருந்து ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் போட்டு நம்ம அந்த நிறைய பாக்கெட் வச்ச கார்கோ பேன் கிடைக்குமா பிரதர் அப்படின்னு படைப்பாட்டத்தில் ஒன்று ஃபேமஸ் ஆச்சுல அந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் அது வச்சு பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அதை வச்சு பிரிச்சுக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ் அதை வச்சு பிரிச்சுக்கலாம் இப்படி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் போகும்போது லெட்டர்

ஒரு சின்ன ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நக்மா அதை வந்து பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆட்டோகிராஃப் சாரி அதையும் வந்து மறக்கவே முடியாது ஏங்க லேட்டஸ்ட்டாக இப்ப கூட அதெல்லாம் உண்டா சினிமான்றது வேற எண்டர்டைன்மென்ட் தானே ஒரு காட்சி பொருள் தானே அங்கே நடக்கிறது என்னங்க நம்ம டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் நைன்டி சிக்ஸில் த்ரிஷா போட்ட அந்த எல்லோ கலர் டாப் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் பெண்கள் வந்து சினிமா பார்த்து பயங்கர ஃபேமஸான விஷயங்கள்லாம் வந்து பௌர பண்ணியிருந்திருக்காங்க அதில் குறிப்பாக வந்து காதலர் தினத்தில் வந்து ஃப்ரெஞ்ச் பிளாட் அப்படின்னு ஒரு மென்ஷன் வருதுங்க டூ பத்தி அதுக்கப்புறம் அந்த பிரெஞ்ச் பிளாட் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஆண்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சத்யா திரைப்படத்திலேருந்து தான் அந்த தாடி வைக்க ஆரம்பிச்சாங்க காப்பு போட ஆரம்பிச்சாங்க காப்புன்றது வந்து கௌதம் வாஸ்து அவரோட படத்தில் எல்லாரும் போடுற மாதிரி அதாவது லீட் ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாருமே காப்பு போடுவாங்க ஸோ இந்த காப்புக்கான முகத்துவம் முக்கியத்துவம்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த தாடி சத்யா தாடி அண்ட் இந்த காப்பு இது பயங்கர ஃபேமஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விரும்மாண்டியில் வந்த சைட் பன்ஸ் அது பயங்கர ஃபேமஸ் ஏன் வல்லவனில் நினைக்கிறேன் சிம்பு இந்த சைட் பன்ஸில் இங்கே கோடு விடுறது ஆனால் இந்த கோடு விடுற மேட்டரை யார் முத முத ரோடு போட்டான்னு பார்த்தீங்கன்னா பேரழகனில் அந்த இன்னொரு சூரியாவோட கெட்டப் சைடில் இங்கே ரெண்டு கோடு போடலாம் அப்படின்றது அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய போலீஸ் கதாபாத்திரங்களில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சினிமாவில் ஆனால் குருதி பூனில் வந்த போலீஸ் கட்டு தான் பயங்கர ஃபேமஸ் நிறைய பசங்க சலூன் கடைக்கு போகும்போது குறிஞ்சி பொண்ணு போலீஸ் கட்டு விட்டுங்க அபாஸ் கட்டு விட்டுங்க அபாஸ் கட்டு வினீத்தோட அந்த மஷ்ரூம் கட்டு அபாஸ் கட் இது ரெண்டும் எவ்வளோ ஃபேமஸ்ன்றது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இப்படி சிலபல பல மேக் ஓவர்ஸ் அண்ட் கெட்டப்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் அதில் குறிப்பாக மறக்க முடியாது தேவர மகனில் வந்து ஃபங்க் வைக்கிறது வட சென்னையில் ஃபங்கு ஸோ ஃபங்கு வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஒரு காலகட்டத்தில் அது திரும்ப இப்போ வட சென்னை மூலமாக ரெஜிஸ்டர் ஆகிருந்துருக்கு ராம்கி ஹேர் ஸ்டைல்னே தனியாக ஒன்று இருந்திருக்குங்க சிங்கம் மீச இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கூட திடீர்னு லேட் நைட்னே டீ குடிக்க போனாங்கன்னா சார் ரிப்போர்ட் சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கிற லெவலில் அந்த வெட்டு மீசை சிங்கம்க்கு அப்புறம் அந்த மீசை பயங்கர ஃபேமஸ் ஆச்சு தரவாக ப்ரொஃபஷனல்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறது கார்ப்பரேட் செட்டப்ல வேலை பார்க்குறவங்க கூட வெட்டி மீசை வச்சுட்டு கான்கால் பேசினவங்களாம் இருக்காங்க சச்சின்ல ஒரு சிங்கிள் பீஸ் ஷர்ட் ஒன்று எந்த காஸ்ட் டிசைனர் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஊட்டின்றதுனாலயா குளிர் பிரதேசம்னால அதை ப்ரிஃபர் பண்ணாங்களான்னு தெரியல இது வரைக்கும் லாங்காக ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஒரு காட்டன் மெட்டீரியல் அதோட ஒரு ஷர்ட் தைச்சிருப்பாங்க சச்சினுக்கு அப்புறம் அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இப்போ மாஸ்டர்ல போட்டிருக்கிற அந்த கட்டமொட்ட சட்டை கூட பயங்கர ஃபேமஸ் தான் இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டம் காலகட்டத்தில் காதலி அமையும் வரை முதல் காதலி பைக் தான் பொல்லாதவன் பார்த்துட்டு பல்சர் வாங்காத ஆளும் கிடையாது காதலிக்கு மரியாதை டயத்தில் ஸ்பிளெண்டரை பார்த்துட்டு ஸ்ப்ளெண்டர் வாங்காத ஆளும் கிடையாது இப்படி அவ்வப்போது புல்லெட்டு எமஹா ஆர் எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஸ்பிளெண்டரு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வர பைக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு பிஃபோர் வி கெட் இன்ட்டு ஒரு வினோதமான ஒரு ஐட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்புவை பற்றி நம்ம பேசியாகணும் எஸ்டிஆர் வந்து ஒரு ஃபேஷனிஸ்டாக தாங்க அப்படி விரும்மாண்டியில் வந்து நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துருப்பீங்க அந்த வாட்ச்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்காது ஆனால் அது தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு அந்த மாதிரி சிம்புவோட ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்டு தான் இருக்கும் பிளாக் கலர் அப்படி கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து ஹேண்ட் ஸ்லீவ் போட்டு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபிங்கர் ஸ்லீவ் சாரி ஃபிங்கர் ஸ்லீவ் போட்டிருப்பார் சிம்பு வல்லவன் படத்தில் அது பயங்கர ஃபேமஸ்ஸு அதே மாதிரி இந்த பேக் பாய்ஸ் மாதிரி இப்படி வகுடை எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் காதல் இருக்குது நம்ம குணால் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்புவும் ஒரு பயங்கரமான ஃபேஷனிஸ்ட்டாக இங்கே வந்து கடுக்கன் போட்டுக்கிறது இங்கே கடுக்கன் போட்டுக்கிறது அந்த இந்த மாதிரி ஸ்டட்டு போட்டுக்கிறது டி ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ்லேயே ஒரு ஸ்டைலு அது மாதிரி வந்து சிம்பு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இன்னொரு வினோதமான ஐட்டம் அப்படின்னு சொன்னேனேங்க சூரிய வம்சம் படத்துக்கு அப்புறம் தான் இட்லி உப்புமான்ற ஒரு ஐட்டம் இருக்குன்னே நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமா சூரியவம்சம்னால இட்லி உப்மா பயங்கர ஃபேமஸ் அது ஒரு ட்ரெண்டாகவே மாறி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஜிட்டல் சினிமா வர 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 அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அந்த ஃபாண்ட் விடுறதுலாம் ஃபேமஸ் ஆச்சு அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம் பில்லா ஃபாண்ட்டுங்க இந்த பில்லா ஃபாண்ட்டுக்கு சைடில் அப்படி ஒன்று ஓடும் அதை சைடில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம பேர் போட்டுக்கிறதுல ஒரு பேரானந்தம் இது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறிச்சு அது நிறைய பைக்ஸில் ஒட்டி பார்த்துருக்கேன் அவங்கவுங்க வரைஞ்சி வச்சுக்கிறத பார்த்துருக்கேன் ஸோ அந்த பில்லா ஃபாண்ட்டு பயங்கர ஃபேமஸ் அதே மாதிரி பாய்ஸ் பி ஓய்எஸ் போட்டு பாய்ஸ் ஸ்டிக்கர் ஒன்று பயங்கரமாக கிளிட்டர் ஆகும் ஒரு ஒரு லிட்டர் ஒரு ஒரு கலர்ல இருக்கும் அதுவும் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹீரோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தங்கச்சி பாசம் ஃபேமிலி வெல்ஃபேர் எம்ஜிஆர் மூலமாக ஆங்கிரி மேன் அனீதிக்கா குரல் கொடுக்குறது இப்படின்னு கதைகள் மூலமாக இம்பாக்ட் கிரியேட் பண்றது ஓகே பட் இப்படி ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான மித்தையை உடச்சிருச்சு அதாவது வந்து இந்த டையை அடிக்க வேணாம் பாங்கா தாலேருந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்றது வந்து ஒரு சம விஷயம்ங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நிறைய பேர் அப்படியே விடுமா அப்படியே விடு அது ஒரு மேட்ரு அது ஒரு ஸ்டைலுன்னு சொல்லி ஜார்ஜ் டூனி ஆஃப் தமிழ் சினிமா அஜித் அவர்கள் மங்காத்தாக்கு அப்புறம் இந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு பயங்கர ஃபேமஸ் அஜித் பத்தி பேசும்பொழுது மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த தீனா டயத்தில் அந்த ஸ்கார்பியன் செயின்னு அதுக்கப்புறம் அதே மங்காத்தால வந்து ஒரு ரோப்ல வந்து மோதுறோம் அது வந்து சிம்பும் பண்ணியிருக்காரு ஏங்க ரெட்டு டயத்தில் இப்படி குங்குமம் வச்சுக்கிறது கூட ஒரு ஒரு ஃபேஷனாக மாறிச்சுங்க இன்னொரு விஷயம் ஏப்ரல் மாதத்தில் படம் பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பல் கும்பலா எல்லாரும் வீட்டிலையும் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு சம்பிரதாயம் ஏப்ரல் மாதத்தில் டயத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆனதாக எங்கள் வட்டார வழக்கில் சொல்லிக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணது வந்து டெஃபனெட்டாக தலைவர் ஸ்ரீ ஆஃப் ஸ்மோக்கிங் தான் ஸ்மோக்கிங் பிகேம் அ ஸ்டேச்சர் அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டைல் கொஷன்ட்டாக மாறிடுச்சு சிகரெட் எடுத்து அப்படி போடுறது அப்படி ஸ்டைலாக பற்ற வைக்கிறது அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இதுக்கு மேலே ஆன்ஸ்க்ரீன் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ராப் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் சிகிரெட் சேல்ஸே டிப்பாச்சுன்றது கூட அவர் கணக்கெடுப்பு சொல்லுது ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த ஸ்மோக்கிங் ஸ்டைல் அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக் க்ரியேட் பண்ணிச்சு இளைஞருக்கு மத்தியில் ஸோ கடைசியாக அவரே ஒரு மாட்டர் சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு அகைன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியாக தான் இதை பார்த்துட்டு பல பேர் வாழ்க்கையில் ஒரு இம்பரியேட் ஆகுது என்னன்ன லவ் பண்ணுற நம்ம சீக்கிரட்டாக அண்டர் த டேபிள் டீலிங் பண்ணி போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்துவோம் என்னைக்கு பிரச்சனை பிரச்சனை ஒன்னு கூடுதோ இன்றைக்கி ஊர் சேருதோ அப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு இட்ஸ் நாட் த ரைட் பே டு சேட் பட் எஸ் இட் காட் ஆன் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஸோ சினிமாக்கு இப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குங்க வாழ்வை அப்புறம் தான் வந்து எனக்கு கேன்சர்னால் என்னென்னே தெரியும் படங்கள் மூலமாக மட்டுமே சில ட்ரெண்ட்லாம் வந்து ஸ்காட் ஆன் வித் ஜென்ரல் பப்ளிக் அதில் நல்லது கெட்டதுன்றது எப்போவுமே இருந்திருக்குங்க நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படி ஒரு சின்ன லிஸ்ட்டில் இது இதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் நம்ம நிஜமாகவே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது இந்த படத்தை பார்த்து நான் இது பண்ணேன் இந்த படத்தை பார்த்து நான் இப்படி பண்ணேன் அப்படின்றத தான் வந்துச்சு நான் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க